ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, லிட்ரலி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு நான் போய் 2 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ஆகுது. ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திருப்பூரில் இருக்க ஒரு கோவிலுக்கு. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து எப்படியாவது இயர்லி ஒன்ஸ் ஆஃப் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. பாஸ்ட் 2 இயர்ஸாக என்னால் வந்துட்டு போக முடியல. ஸோ இப்போ எனக்கும் காலேஜ் லீவுங்கிறனால அம்மா இப்போவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அம்மா அத்தை வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஸோ நாங்கள் வந்துட்டு நேரமே ஒரு 8:30 அந்த டைம்லேயே வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ முன்னாடியே வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்க ஒரு சில கோயிலெலாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு போயிட்டோம். ஸோ இந்த கோயில் வந்துட்டு எங்கள் ஊரில் முன்னாடியே இருக்கும். இந்த கோயிலில் நாங்கள் முன்னாடியே சாமி கும்பிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறனால இப்போ நம்ம டைரெக்டாக பஸ் ஏறி வந்துட்டு போகலாம். இப்போ திருப்பூர் வந்து நம்ம கோயிலுக்கு போகிற பஸ்ஸை வந்து ஏறியாச்சு. ஸோ திருப்பூர் நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகும்போதே அரவுண்டு 10:15 அந்த டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணி உடனே வந்துட்டு பஸ் வந்துருச்சு அப்படிங்கிறனால ஏறி வந்துட்டு கிளம்பியாச்சு. திருப்பூரில் வந்துமே அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தூரம்தான், ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்துட்டு தெரில. ஸோ அந்த கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வர்றதா வந்துட்டு பிளானு. ஸோ அந்த கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்குது. நான் அரௌண்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறேன். ஸ்கூல் டேஸில் மே மந்த் லீவ் விடுவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த மே 20, 25 அந்த டைமில் வந்துட்டு நான், அம்மா, அம்ச்சி இந்த மாதிரி நிறைய பேர் அப்பச்சி எல்லோரும் சேர்ந்து பெரியம்மா வீட்டுக்கு வந்து வருவோம். பெரியம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பும் போது மார்னிங்கே வந்து இந்த கோயிலில் வந்துட்டு சாமி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஊருக்கு வருவோம். இப்போ கோயில் வந்துட்டு நம்ம ரீச் ஆயாச்சு. ஸோ கோயிலுக்கு வெளியே வந்துட்டு பைப் போட்டிருப்பாங்க, அங்கே போய் நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் இல்லையா. ஸோ கை காலெலாம் கழுவிட்டு அப்புறமா தான் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ நம்ம போய் கை காலெலாம் கழுவிட்டு டைரெக்டாக பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு வந்து கடைசியாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அம்மா சொன்னாங்க. அதனால் கை காலெலாம் கழுவி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு போயிடலாம். கை காலெலாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரைட் சைடு இருக்க இடம் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான பிளேஸஸ். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்துட்டு சத்திரம் மாதிரி வந்துட்டு கட்டி விட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேர் படுத்துப்பாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு போகலாம். பொங்கல் வைக்கிறதுக்குமே வந்துட்டு அரௌண்ட் ஒரே டைமில் ஒரு 50 பேர் வந்துட்டு வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வரும்போதெல்லாம் வெளியே வந்துட்டு விறகு வந்துட்டு விற்பாங்களாம், கட்டுக்கட்டாக வந்து கட்டி. ஸோ இப்போல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறதில்ல. ஸோ நம்மளே தான் வந்துட்டு கொண்டு வந்துக்கணும். இப்போ நமக்கான ஒரு பிளேஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி பொங்கல் வைக்க வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அம்மா வந்துட்டு அரிசி தண்ணியை வந்துட்டு பொங்கல் அது நிறைய வரைக்கும் வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அரிசி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா சூடம் பற்றி சாமி கும்பிட்றதுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே பொங்கல் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூடம் பற்றி ஃபஸ்ட் வந்துட்டு விறகு தூக்கி உள்ளே வச்சாச்சு. ஸோ பொங்கல் நல்லா இப்போ வந்துட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ பொங்கல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் வந்துட்டு இப்போ பொங்கல் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு பொங்கல்னு நினைக்கிறேன். அந்த சைடு வந்துட்டு பயங்கர புகை. ஸோ அதனால் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரிஞ்சுது. அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த சைடு வந்து மாறி நின்றுட்டோம். Thank you.
இப்போ சக்கரை பொங்கல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கறி பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால அம்மா வந்துட்டு லைட்டாக அதை வந்துட்டு விளக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணும், ஸோ அதனால் லைட்டாக மட்டும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுவி முடிச்சாச்சு. ஸோ கழுவி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த வேலையை ஏறி உள்ள வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் இங்கே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ இப்போ வந்துட்டு கம்மியாக தான் இருக்காங்க போல். ஸோ இந்த வழியை இறங்கி நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான் வே அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. என்ட்ரன்ஸும் இருக்குது, நம்ம வந்துட்டு பொங்கல் வச்சாலும் இந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டுருக்கோம். முடிச்சதுக்கப்புறமா சாமி கொண்டு போகணும் இல்லையா, அதனால் அம்மா வந்துட்டு இலையில கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு திருநீர் வந்து செம்மண் இருக்கு இல்லையா, ஸோ அதை கலக்கி தான் வந்துட்டு தருவாங்க. ஸோ நானும் கையை உள்ளே விடணுமா, நீயே எனக்கு வச்சு விட அப்படின்னு சொன்னதுக்காக எங்கள் அம்மா தூக்கி பெருசாக வந்து வச்சு விட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி பொங்கல் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்காந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சக்கரை பொங்கல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ருக்கும்போது ஒரு ஆன்ட்டி வந்து கை கழுவ வந்தாங்க. அப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு உங்கள் பொங்கல் கலர் பார்க்க சூப்பராக இருக்குது, பொங்கல் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அம்மா வந்துட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மனசுக்கு நம்ம ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்தோம். நாங்கள் வந்தோடனே பஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஏறி திருப்பூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ திருப்பூர்லேருந்து ரொம்ப தூரம் போகணும் இல்லையா, அதனால் போய் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு நாங்கள் ஒரு 4:30 அந்த டைமுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.